கடன் அடைக்க முடியாத நடிகை, தனி அறையில் மானபங்கப்படுத்திய கொடூரம், உண்மையை படமாக்கிய பார்த்திபன். உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதிலும் நிஜ வாழ்க்கையில் மக்கள் சந்தித்து வரும் சில கொடூரமான விஷயங்களை திரைப்படமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சினிமாவின் புகழின் உச்சியில் இருந்த நடிகைக்கு நடந்த ஒரு கொடுமையை நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தன் திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு காட்டியிருக்கிறார். சமீபத்தில் இவர் இயக்கத்தில் வித்தியாசமான முயற்சியாக வெளிவந்த திரைப்படம்தான் இரவில் நிழல். இந்த திரைப்படத்தின் ஒரு காட்சியில் கணவன் வட்டி கட்டாதால் மனைவியை கடித்து சென்று ஆடை இல்லாமல் அடைத்து வைப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கும். உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் பிரபல நடிகைக்கு நடந்திருக்கிறது. தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ் நாயகனாக புகழ் பெற்றிருக்கும் நடிகர்களில் ஜோடியாக நடித்தவர்தான் அந்த நடிகை. தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் கனவு கன்னியாக ஒரு ரவுண்டு வந்தவர். அவர் வாய்ப்பு குறைந்த காரணத்தினால் சொந்தமாக படம் ஒன்றை தயாரித்து நடித்திருக்கிறார். அதற்காக அவர் பிரபல ஃபைனான்சர் ஒருவரிடம் குறிப்பிட்ட தொகையை கடன் பெற்றிருக்கிறார். ஆனால் நடிகை எதிர்பார்த்த அளவுக்கு அந்த திரைப்படம் ஓடவில்லை. இதனால் பெரும் நஷ்டம் அடைந்த அந்த நடிகை வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அவதிப்பட்டிருக்கிறார். கொடுத்த காசுக்காக வட்டி வராததால் அந்த ஃபைனான்சியரும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் நடிகையை கடத்தி சென்று ஒரு ரூமில் ஆடை இல்லாமல் அடைத்து வைத்திருக்கிறார். வாங்கிய கடன் தொகை வரவில்லை என்றால் சில பணக்கார பெரும்புள்ளிகளின் ஆசைக்கு நடிகை இணங்க வேண்டும் என்று மிரட்டியும் அவரை விடுகிறார். இதனால் அதிர்ந்து போன நடிகை கடனை எப்படியாவது கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சியிருக்கிறார். ஆனாலும் மனம் இறங்காத அந்த ஃபைனான்சியரன் நடிகையை ரூமிலே அடித்து வைத்திருக்கிறார். பிறகு எப்படியோ நடிகையின் தரப்பில் கடன் தொகை முழுவதும் வட்டியுடன் திருப்பி கொடுக்கின்றது. அதன் பின்னர் தான் நடிகை தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப அனுப்பியிருந்தார். இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு அந்த நடிகை சிறு நாட்கள் சினிமாவில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டார். அதன் பிறகு ஒரு முறை திருமணம் செய்து கொண்ட அந்த நடிகை தற்போது குடும்பத்தை கவனித்து கொண்டு நடிப்பதிலிருந்து முற்றிலும் விலகியிருக்கிறார். நடிகைக்கு நடந்த இந்த கொடுமை திரையுலகில் தெரிந்து யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் போனதுதான் பரிதாபம்.